ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ். சுஜிங்க ஸோ சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இந்த தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது, என்னென்ன நம்ம வாங்கலாம், என்னென்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட்டில் இப்போ போயிட்டுருக்க வீடியோ தான் நான் வந்து இது ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் ஷாப் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கிச்சன் ஹோல் ஐட்டம் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ விசிட் பண்ணி பாருங்கள், நேரில் விசிட் பண்ணுறவங்க பண்ணி பாருங்கள், இல்லைனா ஆன்லைனில் அவங்களது வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் தூரமாக இருக்கவங்க எல்லாமே ஆன்லைனில் வாங்கிக்குவாங்க. ஸோ இது வந்து ஷாப் நேரடியாக உங்களுக்கு வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு பாக்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம வந்து மாவு இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி எடுத்து வைக்கிற அந்த கலெக்ஷன்ஸ் தான் இங்கே மேலே ரெண்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு சூப்பர்வாக இருக்குது. ஸோ நான் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கும் இது ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்தேன். அதே போல் இந்த பொங்கல் பாத்திரமெல்லாம் பாருங்கள், நிறைய வச்சுருக்காங்க சில்வரில். ஃபில்டர் காஃபி போடுறதெல்லாம் நிறைய இந்த தடவை வந்திருக்கு. டம்ளர் வகைங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீட்டாக அடுக்கிட்டு இருந்தாங்க, ஆர்கனைஸ்டாக வச்சிட்டு இருந்தாங்க கடையில். ஸோ அந்த டைமில் நாம் போயிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். நீட்டாக எல்லாமே அந்தந்த ரேக்கில் வந்து அடுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான், ஏன்னா வந்து ரொம்ப தெளிவாக நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸஸ், காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிக்கும். ஸோ கொஞ்சம் வெரைட்டிஸ் எல்லாமே எடுத்து இங்கே முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணேன் நான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. பாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கியூப் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு அள்ளுற மாதிரி. ஸோ இதில் சின்னதும் வச்சுருப்பாங்க. ஸோ டின்னர் பிளேட்டு டிஃபன் பிளேட்டெல்லாம் வந்து அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, அவங்க யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க, 100 பீஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்களாம். ஸோ நாங்களே வந்து லஞ்ச் பிளேட் வாங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கு தான் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணோம். லஞ்ச் பிளேட் வந்து காலி ஆகிடுச்சு, திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இங்கே இப்போயும் வந்து இருக்கிற லஞ்ச் பிளேட்டு பாக்ஸு எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஸ்பேன் வகைங்க தான். ஸோ பால் டீ காய்ச்சற மாதிரி சுடுதண்ணி வைக்கிற மாதிரி சாஸ்பேன்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்கங்க. லஞ்ச் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட மாடல் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு இதில் நான் எடுத்து கொடுத்துருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இந்த தடவை கொஞ்சம் நீட்டாகவே உங்களுக்கு நான் வந்து எடுத்து காமிச்சிருப்பேன், ரேட்டும் காமிச்சிருப்பேன், பொறுமையாக வீடியோவையும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து சர்விங் பிளேட்ஸுங்க. நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷோ சில்லியோ இல்லை போண்டா பஜ்ஜி எது வைக்கிறதுக்காக இருந்தாலும் சர்விங் பிளேட்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்வாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கப்பு மாடல் எல்லாம் பார்க்குறதுக்கு நியூ கலெக்ஷன்ஸாக இருந்தது. நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த மாடல் இருக்காது. ஃபுட் சர்விங் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சர்விங் பிளேட்ஸ்லாம். ஸோ சூப்பராக இருந்தது. குட்டி பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வரைக்கும் நிறைய மாடலில் வச்சுருக்காங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டான ப்ரைஸ் தான். நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன பிளேட்லாம் எங்கடா வாங்குறது இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே வேணாம். மீனாட்சி அண்ட் மீனாட்சி போயிட்டிங்கன்னா ஒரு குட்டி பாத்திரத்துக்கு கூட மூடி வந்து கன்வீனியண்ட்டாக கரெக்டாக வச்சுருக்காங்க. சின்ன பாத்திரத்துலேருந்து பெரிய பாத்திரம் வரைக்கும் மூடி வச்சுருக்காங்க. சர்விங் பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃபன் பிளேட்ஸு, குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து டிஃபன் கொடுக்கும்போது ஒரு பக்கம் சட்னி சாம்பார் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி குட்டி பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வரைக்கும் பெரியவங்க சாப்பிட்ற அளவு மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பவுல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு ரசம் சட்னி புளிக்குழம்பு இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பவுல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சூப்பர் நல்லா சூப்பராக நல்லா கெட்டியாக இருந்ததுங்க. ஸோ இந்த தடவை நான் வந்து ஒரு சர்விங் பிளேட், அதாவது ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேட்டும் தாலி செஞ்சு வைக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து லஞ்சு பிளேட்டு கப்புங்கெல்லாம் ஒரு 3 எடுத்துகிட்டு வந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது வந்து நான் என்ன கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மீனாட்சி அண்ட் மீனாட்சி பொறுத்த வரைக்கும் ஷாப் வந்து சூப்பர்வான ஒரு ஹோப் கொடுப்பாங்க. நிறைய நிறைய பேர் அங்கே வந்து அக்காங்க தங்கச்சிங்க இந்த மாதிரி சொல்லலாம், அங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. ஸோ நம்ம போனோம் அப்படின்னா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்தந்த மாடலில் இருக்குது அப்படின்னு வீடியோ காமிப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த தடவை வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா
செட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்குள்ளே இன்னொரு குட்டி கப் மேட்சாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பொரியல் குழம்பு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டு பாத்திரங்கள் எல்லாமே கீழ் செக்ஷனில் வச்சுருக்காங்க. செட்டு பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கெட்டியாக ஸ்டோடியாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம மீனாட்சி மீனாட்சியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து அவங்க சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், பட் நேரில் நம்ம வீடியோவில் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதும் வீக்லி ஒன் டைம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸோ அவங்க சேனலும் வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய தூக்கு மாடல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் ஃபில் பண்ணி வைக்கிற பாக்ஸஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. அரை கிலோலேருந்து ஒரு கிலோவுக்கு மேலே வரைக்கும் ஃபில் பண்ணுற பாக்ஸஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து டீ காஃபி குடிக்கிற மாதிரி இந்த கப்பு மாடல் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சூப்பர் குவாலிட்டியான ஒரு இடிக்கல் தாங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஞ்சி ஏலக்காய் மிளகு பூண்டு இந்த மாதிரி எல்லாம் தட்டி போட்டுக்கிறதுக்கான ஒரு இடிக்கல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கல்லில் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டோலியத்தில் வச்சுருப்போம், வுட்டில் கூட வச்சுருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே நல்ல கெட்டியாக வெயிட்டான குவாலிட்டியாக இருக்குது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். ஸோ கிச்சனில் இவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நானும் இந்த தடவை வாங்கலான்னு நினச்சேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வாங்க போகிறேன் இந்த கலெக்ஷனு. ஸோ ஒரு 600 ரேஞ்சுக்கு வந்துச்சு. சூப்பரான குவாலிட்டிங்க. ஒரு 600 ரேஞ்சுக்கு வரும், 500 ரேஞ்சுக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் போனேன்னா இந்த இடிக்கல் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து ஸ்ரீ மணிகண்ட விலாஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மீனாட்சி அண்ட் மீனாட்சி வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டோம், இதுலேயே கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. அதே போல் கொஞ்சம் மட்டும் விசில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ். மீனாட்சி அண்ட் மீனாட்சி பொறுத்த வரைக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓன் ப்ராடக்ட் வந்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்களுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டிஃபன் பிளேட்டுங்க, ஒன்று மட்டும் இருந்தது. ஸோ அது இருந்ததை மட்டும் அவங்க வந்து காமிச்சாங்க வீடியோவில். ஸோ இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வெப்சைட் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வச்சுருக்காங்க, டிஃபன் பிளேட் வந்து இருக்குது, ஆனால் லஞ்ச் பிளேட் வந்து காலியாகிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து லஞ்ச் பிளேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் போனேன். மீனாட்சி அண்ட் மீனாட்சி போயிட்டனாவே நான் வந்து எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் போனாவே வந்து 2000 ரூபீஸ்க்கு ஏதாவது ஒரு 1000 ரூபீஸ்க்கோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ மட்டும் எடுக்காமல் எவ்வளோதான் லேடிஸ்க்கு வந்து வெசில்ஸ் இருந்தாலும் சில யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா கலெக்ட் பண்ணணுங்கிறது தோணும். ஸோ அந்த மாதிரி தான் நானும். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, மசாலா பாக்ஸ் வகைங்க எல்லாமே பார்த்தேன். ஸோ உள்ளே வந்து நீங்கள் அந்த அக்காட்ட நான் வந்து கேட்டேன், இந்த படி ஐட்டம்லாம் எடுத்து காமிங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வந்து ஒரு 4 சைஸில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 4 சைஸ் படி வந்து என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடி டிஸ்பிளேக்கு வந்து அவங்க நீட்டாக இந்த தடவை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து வீடியோ எடுக்கணுங்கிறதுனால நான் வந்து எல்லாமே எடுத்து தெளிவாக கொஞ்சம் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் தெளிவாக இருக்கும், நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ புரியும் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா எவர்சில்வர் பாத்திரம் தான், குட்டியாக பானை டைப்பில் இருந்தது. ஸோ நல்ல கெட்டியான பாத்திரம், பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் நம்ம கலெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நேராக மீனாட்சி அண்ட் மீனாட்சி போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொம்பு வெரைட்டி, டம்ளர் வெரைட்டி இந்த மாதிரி எல்லாமே எடுத்து நான் வந்து க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரு 300 ரூபா ரேஞ்ச் வந்தது, இந்த குட்டியாக இருக்கிறது. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ இதுவும் நல்ல கலெக்ஷன்ஸாக இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ டிஸ்பிளேவில் அவங்க அடுக்கி வைக்கிறது இன்னுமே கொஞ்சம் சூப்பர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஐ கேப்சர் ஆகும் இல்லைங்களா. அதனால் டம்ளர் வகைங்கெல்லாம் சூப்பராக இருந்தது, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலுங்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபில்டர் காஃபி
போடுற அந்த ஃபில்டர் வந்து இந்த தடவை நிறைய வச்சுருக்காங்க. ஸோ விசிட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இண்டோலியத்தில் வர பாத்திரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நான் காமிச்ச அந்த பானை மாடல் டேக்ஸாக வந்து பெரிய சைஸ்லேயும் இருக்குது. போனீங்கன்னா இந்த மாதிரி தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா கேட்டு வாங்கி பாருங்கள். குட்டி குட்டி சர்விங் போல்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டு பாத்திரத்துலேருந்து சர்விங் போல்ஸு செட்டாக 3 பீஸ் வரும் பார்த்தீங்களா, அது எல்லா கலெக்ஷன்ஸும் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கணும் அப்படின்னா சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சி போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காஃபி ஃபில்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 300-400 ரேஞ்சில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப தெளிவாக இருக்கும் பாருங்கள். அதே போல் நம்ம சேனலில் உங்களோட ஷாப் பற்றி விளம்பரம் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட கடையை உங்களுடைய ஷாப் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் சேனல் கிடையாது, உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் போகும் இந்த வீடியோ. ஸோ அதனால் நிறைய பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்கள் கடை வந்து நம்ம சேனலில் வரணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன், சேனல் ஓனர் நம்பர் தரேன். நீங்கள் வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பேசிக்கிறோம். அதே போல் வெப்சைட் நம்பர் மீனாட்சி அண்ட் மீனாட்சி வெப்சைட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டம்ளர் வகைங்க எல்லாம் காமிச்சிட்ருக்கேன், நிறைய ப்ராடக்ட் எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டும் வரும் தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குதுங்க. இது வந்து ஒரு கீ பாட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், பார்ட் 2 வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் நான் என்ன கலெக்ஷன் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் நியூவாக தீபாவளி பக்கமாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ சேனலை முதல் முறையாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, ஹேவ் எ கிரேட் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.